ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான ஒரு விஷயம் வந்துட்டு உதவி இன்னைக்கு உதவி அப்படின்னா நம்ம காசு பணம் கொடுக்கறது உதவி இல்லைங்க உண்மையாக சொல்லணுன்னா காசு பணம் யார் வேணால் கொடுக்கலாங்க ஒரு ஆறுதலான வார்த்தை வந்து அது யாருனாலும் கொடுக்க முடியாது இதே காசு பணம் கொடுப்பாங்க நம்ம சொந்தக்காரங்களை நம்ம ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலுமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது காசு கொடுக்கும்போது சொல்லுவாங்க இவன் பாரு எதா ஏதாச்சும் நிறைய விஷயம் பேசிட்டு தான் கொடுப்பாங்க அப்போ நம்ம யோசிக்கும்போது இவங்க நமக்கு காசு கொடுக்காமலே இருக்கலாம் இத்தனை விஷயம் பேசுகிறதுக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஏன்னா நிறைய பேர்த்து லைஃப்பில் நடந்திருக்கும் கண்டிப்பாக நடக்காமல் இல்லை அதுதான் சொல்ல வரேன் ஏன்னா உண்மையான வார்த்தையும் ஆறுதலான வார்த்தையும் யாருனாலே சொல்ல முடியாதுங்க யாராச்சும் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் போய் ஒரு ஆறுதலான ஒரு நாலு வார்த்தை சொல்லி பாருங்களேன் அதை விட ஒரு பொக்கிஷம் வேறு எதுவுமே இல்லைங்க யாராச்சும் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் சா எல்லாமே சீக்கிரம் சால்வ் ஆயிரும் நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் சீரியஸாக சொல்கிறேன் அதுக்கு ஈடு என எதுவுமே இல்லை நீங்கள் இப்போது ஒரு நான் எனக்கா எனக்கான ஒரு இதே சொல்கிறேன் பிரசவ வார்டில் எங்கள் அக்கா கூ கூப்பிட்டு போயிருந்தாங்க கூப்பிட்டு போய்ட்டுக்குமோ எங்கள் அக்காவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுனாங்க பண்ணி முடிச்சாச்சு முடிக்கும்போது எனக்கு அந்த பதட்டம் இருந்தது ஐயோ நல்லா ஆக வேண்டியது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதேன் ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்போ வந்துட்டு யாரும் ஆறுதல் சொல்ல எனக்கு இல்லை யாரும் ஆறுதல் சொல்லல ஏன்னா எல்லா பதட்டத்தில் இருக்காங்க ஸோ அது கொஞ்சம் நேரத்தில் நார்மலாகிடுச்சு ஏன்னா எல்லாம் அக்காக்கெல்லாம் அக்கெல்லாம் சரியாயிடுச்சு பாப்பா வந்துட்டா எல்லாம் நார்மலாகிடுச்சு எங்களுக்கு அடுத்து வர்றவங்களுக்கும் அதே ஆப்ரேஷன் தான் ஸோ அவங்க நிலமையே நினச்சி பாருங்களேன் ஸோ அவங்க நிலமை நினச்சி பாருங்கள் ஏன்னா நான் நான் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அதே ஸ்டேஜில் தான் அவங்க இருக்காங்க அவங்க மருமகள் அவங்க அவங்க மனைவி அவங்களோட பொண்ணு சி பொண்ணு எல்லாமே அந்த ஒரு பொண்ணு தான் ஸோ அப்போ அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க பயமாக இருக்காங்க பதட்டமாக இருக்காங்க சிம்பிளான ஒரு விஷயங்க நான் அங்கே காசு பணம் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல போய் அவங்க பக்கத்தில் கொண்டு அம்மா ஒன்று அவங்க அவங்க கூட நாங்கள் நல்லா பழகிட்டோம் பக்கத்து பக்கத்து வார்டுன்றனால நான் போய் ஒன்றுமே சொல்லலை அவங்க கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைம்மா இதெல்லாம் என்ன பாருங்கள் எங்கள் அக்காக்கு சரியாயிடுச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னா அவங்க மூஞ்சில் ஒரு ஸ்மைல் வந்துச்சுங்க இது உண்மையே உண்மையாக இருக்குமா இல்லை நீங்கள் யோசிக்கிறீங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க மூஞ்சியில் ஸ்மைல் வந்துச்சு ஆ ஓகே எல்லோரும் நல்லாயிரும் நல்லாயிரும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க அப்போ அந்த அக்காவுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் நடக்கிற வரைக்கும் நான் பக்கத்துல இருந்தேன் இது நான் பெருமை காண்டி சொல்ல வரலைங்க ஒரு விஷயம் நீங்க அப்போ அந்த அதை யோசிச்சு பாருங்களேன் அந்த இடத்துல நான் அனுபவித்த தான் இன்னொருத்தவங்க அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு போய் நான் காசு கொடுக்கல அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்யலை ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை அந்த அண்ணாட்டையும் நான் போய் அதை தான் சொன்னேன் அந்த அண்ணா அந்த அண்ணா நான் அவ்வளோவா பேசணும் அந்த அண்ணா கையை கைப்பிடிச்சு ஆனால் பயப்படாதீங்களா எதுவுமே ஆகாதுண்ணா நார்மலாக ஆயிடும்ண்ணா அக்கா நார்மலாக வந்துருவாங்க அப்படின்னோன்னே அந்த அண்ணனும் ஓகே பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு நான் காசு பணம் கொடுத்தேனா இல்லையே காசு பணம் கொடுக்கலையே ஒரு ஒரு ஆறுதலான வார்த்தை அந்த வார்த்தை கொடுக்கறதுக்கான் கொடுக்கறதுனால எனக்கு காசு போயிடுச்சா இல்லை என்னோடய என்ன எங்கிட்ட இருக்கிறது எதாச்சும் குறைஞ்சிருச்சா இல்லையே அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அவங்க அவங்க அந்த பதட்டத்தில் இருக்கும்போது அந்த ஒரு வார்த்தை அது சீரியஸாக சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல என்ன உதவியாக இருக்குது வார்த்தை தானே வார்த்தைக்கு பவர் அதிகங்க ரொம்ப அது பெரிய விஷயம் அது சரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க என்னடா ஹாஸ்பிட்டலே சொல்கிறேன்னா அதில் தான் நிறைய பிரச்சனை வரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வராங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் வெளியே உட்காந்துருக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கோம் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம அவங்க யாருன்னே தெரியாது அவங்களுக்கு நம்ம காசு பண்ண கொடுக்க போகிறோமா இல்லை கொடுக்க மாட்டோம் நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ கொடுக்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரோ யாருனே தெரியாது அவங்கக்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா சீக்கிரம் சரியாயிடுமா நீ ஃபீல் பண்ணாத கடவுள் இருக்காரு எல்லாமே எல்லாருமே இருக்காங்க இருக்கோம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த அழுகும்போது நம்ம ஆறுதலான வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் அதுதான் அந்த மனிதநேயம் உதவி அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல நேயன்றதுங்க அது ரொம்ப முக்கியம் இது இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நடந்துருக்கோம்ல அன்பான வார்த்தைகளை சொல்கிறதுக்கு காசு பணம் எதுக்குங்க நம்மக்கிட்ட உண்மையான அன்பு இருக்கணும் நமக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கணும் ம் அன்பான வார்த்தையை பேசுங்க நீங்கள் இது மட்டும்ட்டு இல்லைங்க நிறைய பேர் இப்போ ரோட்லேயே யாராச்சும் நடந்து போகிறாங்கன்ற வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பாட்டி நடந்து போகிறாங்கன்னா அந்த பாட்டி கூப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அந்த பாட்டி ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க என் மருமக அப்படி பண்ணிட்டாமா என்னோடய ம மக என்னை விட்டு போயிட்டாமா அப்படி இப்படிம்பாங்க நம்ம அவங்கக்கிட்ட இந்தாங்க பாட்டி காசு வச்சுக்கோங்க பார்த்து கவனமாக போங்கன்னா சொல்லுவோம் சொல்ல மாட்டோம்ல என்ன சொல்லுவோம் நம்ம அம்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரியாயிருமா நீங்கள் எதுக்குமா கவலைப்படுறீங்க நீங்கள் தைரியமாக இருங்கம்மா நீங்கள் தைரியமாக இருந்தாலே எல்லாத்தையும் கடந்து வந்துடலாமா அப்படின்னு ஆறுதலான வார்த்தை தானே சொல்லுவோம் இது எல்லா லைஃப்லேயும் இருக்குங்க எல்லாருமே எல்லா விதத்துலேயும் இது உதவி செஞ்சுருப்போம் காசு பணம் தான் உதவின்றது இல்லை ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது போய் சொல்கிற நாலு வார்த்தையை அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஸோ யார் எவருனே தெரியாதவங்களுக்கே நம்ம ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்கிறோன்னா நம்ம ஃபேமிலி நம்ம ரிலேட்டிவ்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயங்கும் போது காசு பணம் நம்ம கொடுக்க போகிறது இல்லைங்க ஏன்னா நமக்கு இருக்குமா இல்லையான்னு அது வேறு விஷயம் காசு பணன்றது ஒரு மேட்ரே கிடையாதுங்க நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனை தீரும் தீரலை அது வேறு விஷயங்க அந்த நீ சொல் ஆறுதலாக சொல்கிற விஷய வார்த்தையில அந்த பிரச்சனை தீந்துருமா நான் கடன் கட்டிடுவேண்ணா கடன்காரன் வந்து என்னை திட்டமாட்டானா அப்படி இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் ஓவர் டிப்ரெஷனில் ஓவராக யோசிச்சுட்ருக்கும்போது நான் வந்து ஒரு சொல்கிற ஆறுதலான விஷயம் அந்த விஷயத்துலேருந்து உங்களை காப்பாற்றும் இப்போ நீங்கள் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றும் உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் யோசிக்க முடியும் நம்ம மனசு ஃப்ரீயாக இருந்தால் மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் யோசிக்க தோணும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம காசு பணம் பார்க்க முடியாது இங்கே நிறைய பேர்த்துக்கு காசு பணம் தேவையில்லைங்க நான் இருக்கேன்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தை யாராச்சும் சொல்லிட மாட்டாங்களா ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டன்ற போது ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருக்கணும்ல ஏன்னா எல்லா எல்லாருக்குமே அதுக்கு தான் ஏங்குறாங்க நமக்கான ஒரு பர்சன் நம்ம கிடைக்க மாட்டாங்களா நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எங்கும்போது டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்னா யார் மனசில் வராங்க அப்படின்னாலும் நிறைய பேர் யோசிக்க தோணும்ல ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே எல்லா பிரச்சனையிலையும் யோசிப்பாங்க யாராச்சும் பிரச்சனை இல்லை இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பார்த்துக்கலாங்க நமக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைலாம் இப்போ யோசித்து பார்த்தா சிரிப்பு தான் வரும் அதுதானே உண்மை ஏன்னா நம்ம கடந்து வர முடியாத பிரச்சனைலாம் ஏகப்பட்டது இருந்திருக்கும் அதையும் கடந்து தானே வந்திருக்கோம் ஸோ அப்படி தான் யாராச்சும் ஒரு பிரச்சனையில் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்கிறனால நமக்கு நம்ம சொத்து இறங்காது கிரீடம் குறையாது எதுவும் ஆகாது நம்பிக்கையான வார்த்தைகளே சொல்லுங்கள் நாலு பேர்த்த வாழ வைக்கலாம் நம்ம நான் நம்ம ஸோ வாயிலேருந்து வர வாரத்தில் ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்க அவங்க வாழ்க்கை மாறுதுன்னும் போது பண்ணலாம்